அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே சொல்ல போகிறேன், சொல்லிடுவா ப்ரோ. இல்லை இல்லை, இப்போ அங்கே பேசுனது உங்கள்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன். அவர் வந்து இப்போ அடுத்து விஜய் சார் வச்சு பண்ண போகிறாரு. அந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டரு, ஸோ அதை வந்து ஆடிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என் ஒய்ஃபும் பாப்பாவும் பண்ண டிக்டாக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு. ஏன்னா வீட்டில் நைட்டு 10 மணிக்கு போனேன், என்னை படுத்தி படாத பாடு படுத்துறாளுங்க, ரெண்டு பேரும் படுத்தி எடுக்கிறாளுங்க. ஏதாவது டிக்டாக்கை போட்டு மேக்கப்பை போடு, தலையில் துண்டை கட்டு, மைய பூசு, இதை பண்ணு, இங்கனக்குள்ள பூசு. அம்மா இல்லைம்மா, வெளியே போனால் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கம்மா, வேணாம் நீங்கள் பண்ணுங்கம்மா நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த ஒரு 10 செகண்டுக்கு என்னை படுத்தி எடுக்கிறாளுங்க. நான் அப்போ கூட நினப்பேன், சரி ஓகே, பொண்ணும் ஒய்ஃபும் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்காக பண்ணலாமே அப்படின்னு. பட் அதோடைய வந்து அந்த ஒரு விளைச்சல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த எத்தனையோ பேர் ஆடிஷன் எடுத்து என் பொண்ணை வந்து ஃபைனல் ஆடிஷன் எடுத்திருக்காரு. அதில் வந்து என் பொண்ணு வந்து விஜய் சாரோட ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ வரையும் சொல்லியிருக்காரு. இந்த கன்ஃபார்ம் ஆகலை, அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், கன்ஃபார்ம். நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பண்ணலை, பட் உங்களுடைய பார்வைக்கு போனதே எனக்கு பெரிய ஹாப்பி, சந்தோஷம் அதுதான். அப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இல்லைப்பா நீங்கள் ஏதோ நைட்டு கூத்தை வந்து டிக்டாக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சேன். பட் இது ஒரு இயக்குனருடைய பார்வைக்கு போய் அவங்களுடைய உதவி இயக்குனர்கள் பார்த்து, இல்லை ரோபோ சங்கருடைய பொண்ணும் ஒய்ஃபும் இது பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கூப்பிட்டதுக்காகவே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அதில் வந்து இது சர்ப்ரைஸான ஒரு விஷயம், என் பொண்ணு வந்து விஜய் சார், ஏன்னா நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய படங்கள் வாய்ப்பெல்லாம் வந்துச்சு, நான் சொன்னேன் இல்லைப்பா வேணாம் படிப்பு முக்கியம், படிப்பு பாருங்கள் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் விஜய் சார் அட்லீன்ன உடனே மனசு மாறிட்டேன், ஏன்னா இதை விட ஒரு வாய்ப்பு வராது. முதல் படமே, ஏன்னா நான் வந்து முதல் படம் நடிக்கும் போது வந்து போரூரில் கேமரா இருக்கும், கோடம் பக்கத்தில் நான் நடிச்சுட்டு இருப்பேன், 1 செகண்டு தான், அதையே வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அப்படிலாம் இருந்த காலங்கள் போக இன்னைக்கு வந்து ஒரு விஜய் சாருடைய மூவி, அட்லி சாருடைய டைரக்ஷனில் இப்படி ஒரு அழகான படம் இது ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அது எக்ஸாம் என்ன வருது, 11th தானே படிக்கிறா, எக்ஸாம் என்ன வருது, ஸோ அது என்னவோ அதை டேட் சொல்லிட்டேன், இப்போ டேட்டும் சொல்லிட்டேன், அதனால் டேட்டு அதை இன்னமும் அவர் பார்த்துக்கு வரப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பிரதர் என்கிட்ட சொல்லாது, டார்லிங் அடுத்து நம்ம வந்து காம்பினேஷன்ல கண்டிப்பா வர்றோம் சொல்லியிருக்காரு. இப்ப நான் கேக்குறேன், தளபதியோட நான் இருக்கலா இல்லையா? இருக்கேன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி நான் கவலையப்படல. சோ இவ்வளவு அழகான ஒரு நல்ல ஒரு நட்பு எனக்கு பார்த்த உடனே ஒரு ஃபங்க்ஷனில் அவர் சொன்னார், டார்லிங் நம்ம கண்டிப்பாக அடுத்து படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. பட் எனக்கு கிடைக்கவோ வாய்ப்பு இல்லையோ இல்லையோ, ஒரு பொண்ணுக்கு வந்து அவர் பார்த்தாரு அது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பி. விஜய் சாருமே நீ பார்த்த எப்போ பார்த்தாலும் நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அது வருது வரல அது எல்லாமே கடவுள்ளது, கண்டிப்பாக அதுக்கான கான்செப்டு அது ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை வழங்கிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நல்ல படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிறந்தநாள் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பிறந்தநாள், இந்த பொங்கல் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ.